நவ் விசி பார்ட் நம்பர் 222 பிஸ்னஸ் மேத்ஸ் பார்க்குறோம். பிஸ்னஸ் மேத்ஸில் எக்ஸசைஸ் 10.1 கொஷின் நம்பர் 4 சப்டியூஷன் 2 லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன் கிராஃபிக்கல் மெத்தட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், இங்கே மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்கு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட். கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிறப்போ இந்த எல்லாமே ரூல்ஸ் கொடுத்துருக்கு, இதை வச்சுட்டு நம்ம அந்த கிராஃப் வந்து போடணும். இப்போ x1 x2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது வந்து இட் லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். டைம் சேவிங்காக முதலே எழுதிட்டேன். x1 x2 எப்போவுமே நமக்கு வந்து நான் நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, 960 x1 தென் 640 x2 இல்லையா, அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஹியர் யூ ரைட் 960 x1 தென் 640 x2 ஈக்குவல் டு 15360 இல்லையா. இதில் நம்ம இந்த மாதிரி இப்படி டேப்லெட் காலம் போட்டீங்கன்னா இங்கே இது x1 இது x2, ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் விச் ஒன், நீங்கள் போட்டு x1 ஈக்குவல் டு 0. இப்போ x1 0 போட்டீங்கன்னா 640 x2 ஈக்குவல் டு 15360, தேர்ஃபோர் x2 ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணினா யூஆர் கெட்டிங் 24. அப்போ இந்த இடத்துல 24. நெக்ஸ்ட்டு x2க்கு 0 போட்டுக்க, ஸோ தட் 960 x1 ஈக்குவல் டு 15360, தேர்ஃபோர் x1 ஈக்குவல் டு, இந்த எதுவும் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 16 கிடைக்கும். ஸோ ஹியர் யூ ரைட் 16. இப்போ செகண்ட் கிராஃப் என்ன, x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 20 இல்லையா, இதில் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 20. இப்போ ஈக்குவல் டு 20 எடுத்துக்கிறோம். அப்போ x1 0 போட்டீங்கன்னா x2 20 தான் கிடைக்கும் இல்லையா. x1 x2 இது 20, x2க்கு 0 போட்டால் இதுவும் 20 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0,24 தென் 16,0, இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 0,20 தென் 20,0. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம கிராஃப் எழுதணும். கிராஃப் எழுதுறதுக்கு மேலே நம்ம இது என்ன எழுதிக்கலாம், எனி பாயிண்ட் லையிங் ஆன், போன கிராஃபில் இதை நான் எழுதலை போன வீடியோவில், லையிங் ஆன் ஆர் பிலோ, ஆன் ஆர் பிலோ த லைன் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 960 x1 தென் 640 x2 இருக்கு இல்லையா. தென் இது கண்டிப்பாக என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபைஸ், எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், சாட்டிஸ்ஃபை த கன்ஸ்டன்ட், அந்த கொடுத்த கன்ஸ்டன்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி எனி பாயிண்ட் அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், எனி பாயிண்ட் லையிங் ஆன் ஆர் பிலோ. ஏன் பிலோன்னு எழுதுறோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கு, லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ ஆன் ஆர் பிலோ அப்படின்னு சொல்லி எழுதி யூ ஆர் ரைட்டிங் த லைன் x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபைங் த கன்ஸ்ட்ரெயின். அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம இப்போ கிராஃப் போட போகிறோம். கிராஃப் கண்டிப்பாக நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரஃபாக தான் நான் போடுறேன், ஸோ தட் ஹியர் யூஆர் ரைட்டிங் இந்த மாதிரி எடுத்துக்க. நமக்கு பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்கு, இது வந்து 0,0 இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,24. அப்போ இங்கே வந்து 0,24 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எழுதிக்கலாம் 0,24. அடுத்தது 16,0, அப்போ எக்ஸில் வந்து 16, இந்த இடத்துல 16,0 அப்படின்னு எடுத்துகிட்டு இது என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஜாயின் பண்ணிக்க. தென் நெக்ஸ்ட்டு 0,20 ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தான் போடுறோம். தென் 20,0 இந்த இடத்துல 20,0. இப்போ இது வந்து ஜாயின் பண்ணிக்க. ஸோ 0,20,20,0. இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி வரும், இந்த மாதிரி வரும் இல்லையா. த பாயிண்ட் லையிங் ஆன் த லைன் அண்ட் பிலோ த ரீஜன், அதே மாதிரி இந்த இதுக்கு இப்படி போட்டுக்க.
இப்போ அந்த காமன் ரீசன் என்ன? போன வீடியோவில் கூட இந்த மாதிரி பார்த்துட்டோம். இந்த காமன் ரீசன் வந்து இந்த இது வந்து நமக்கு காமனாக வரக்கூடியது. அதாவது இது ஜி ஒன்று, இது ஏ, இது பி, இந்த மீட் பண்ணுற பாயிண்ட் பி, இது வந்து சி. அப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு காமன் ரீசன். இப்போ நம்ம இந்த இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, இங்கே 90x1 தென் 640x2 ஈக்குவல் டு 15360. ஸோ தட் ஹியர் நம்ம இங்கே x1 x2 20 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ஈக்குவேஷன் அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 20 640 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 640 மல்டிப்ளை பண்ணோம்னா ஹியர் யூ ஆர் கெட்டிங் 640x1 ப்ளஸ் 640x2 ஈக்குவல் டு 640 × 128 இல்லையா, போட்டு சைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்க, இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஹியர் யூ ஆர் கெட்டிங் 320x1 இந்த மாதிரினா 2560. ஸோ வித் இம்ப்ளேஸ் x1 ஈக்குவல் டு 8. அதே மாதிரி நமக்கு இந்த x1 வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 20 இருக்கு இல்லையா, அதில் x1 வேல்யூ 8, அப்போ x2 ஈக்குவல் டு 12. அப்போ நமக்கு பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பி வேல்யூ என்ன, 8,12. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் த பி வேல்யூ ஹேஸ் 8,12. இப்போ இது வந்து 8,12 கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேப்லர் கார்டை போடணும் இல்லையா, இங்கே இடம் இருக்காது. ஸோ இந்த இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல எழுதணும். ரைட் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்கு, இஜெட் இல்லையா, இஜெட் என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, இஜெட் ஈக்குவல் டு இந்த இடத்துல க்வெஸ்சனில் இஜெட் இஸ் வாட், 22x1 ப்ளஸ் 118x2. ஸோ 22x1 ப்ளஸ் 18x2. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த கார்னர் பாயிண்ட்டு 0 A B தென் சி, இது வந்து சாரி நாட் 0 O. அப்போ ஏ நமக்கு என்ன இருக்குது, 16,0. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துதான். ஸோ இந்த இடத்துல 16,0. தென் பி வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 8,12. தென் சி வேல்யூ வந்து 0,20. இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது கண்டிப்பாக என்ன ஆயிரும், 0. இதுக்கு இப்போ சப்ஸ்டிட் பண்ணினோம்னா 22x1 என்ன போடணும், 16. ஸோ அடுத்தது என்ன வந்துடும், 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா யூ ஆர் கெட்டிங் 352. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 22 இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 8 தென் 18 இங்கே சப்ஸ்டிட் பண்ணினா 12. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 392. தென் நெக்ஸ்ட்டு வந்து இது எடுத்துக்க, இது 0 தென் 18 இந்த இடத்துல 20. ஸோ ஹியர் யூ ஆர் கெட்டிங் 360. கண்டிப்பாக நமக்கு பியில் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பி தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன ஸ்டெப் எழுதுவோம், இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ இல்லையா, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வாட், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இஜெட் அக்கர்ஸ், எங்கே அக்கர் ஆகுது, ஆட் பி ஈக்குவல் டு 8,12. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன எழுதணும், இந்த சொல்யூஷன். தேர்ஃபோர் த சொல்யூஷன்ஸ் என்ன, x1 வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, x1 வேல்யூ 8, x2 வேல்யூ 12. தென் மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 392. ஸோ திஸ் ஒன் இஸ் ஓகே. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய சப்டிவிஷன் 3 வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.